சைரா, இன்றைய நாளுக்கான கேள்வி. நிறைய பேர் சொல்கிறாங்க, தலைவிதியில் இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும்னு. நல்ல நேரம் கரெக்டாக வந்துருச்சுன்னா கரெக்டாக நீ டாப்பில் வந்துருவ அப்படின்னு. அப்போ எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே இருந்தால் கூட அந்த தலைவிதி எந்த மாதிரி வேலை செய்யும், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சைரா, வீட்டிலே இருந்தால் எதுவும் வேலை செய்யாது. வீடுன்றது ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம், மனசுக்கு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். வீட்டை தாண்டி தான் ஒரு மனுஷன் வேலை பார்க்குறான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இது அதை விட்டுருங்க, அது கிட்டத்தட்ட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். பட் ஜென்ரலாக வீட்டை விட்டு ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும்? அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை பிரம்மன் நம்ம படித்த உடனே எழுதுவது இல்லை. ஏன்னா எந்த கடவுளும் நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுதுறதே இல்லை. தலையெழுத்து நல்லா இருந்தால் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், தலையெழுத்து சரியில்லைன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இந்தியா ஒரு உலகத்தில், இந்தியா ஒரு கண்ட்ரி, இந்தியாவில் தான் இப்படி, மற்ற நாட்டில் அப்படி இருக்கா? யோசிச்சு பார்த்தீங்களா? மற்ற நாட்டில் தலையெழுத்து அதெல்லாம் யாரும் நம்புறதில்லை. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு ஏர்னிங் கிடைக்கும், எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வோம். பட் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, கூடுதல் அப்படின்னா ஆன்மீகம் இங்கே ஜாஸ்தி. நீ சம்பாதிச்சதை உன்னால் ஒருத்தவங்களுக்கோ இல்லை ஒரு 10 பேருக்கோ நீ கொடுத்து அவங்களுடைய பசியை நீ போக்கு. இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்த ஞானிகளுடைய பாடம். நமக்கு அந்த ஞானிகள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தலையெடுத்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காரோம். இது ரெண்டு கேள்விகள் இதில் வந்திருக்கு. நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணலாமான்ற மாதிரியும், தலையெடுத்து அப்படி தானா அப்படின்ற மாதிரியும். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாதிக்கணும்னு சொல்கிறாங்க. கடவுள் உங்கள் தலையெழுத்து என்ன சொல்லி எழுதியிருக்காங்கன்னா, நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ ஊதியம் பெறுவாய், நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷம் காண்பாய், நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மதிக்கப்படுவாய், நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கியோ அந்த அளவுக்கு நீ மற்றவர்களாக காயப்படுத்தாமல் இருப்பாய். ஆக மொத்தம் என்னென்னலாம் நல்லது நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அந்த நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கும்னு தான் நம்ம தலையெடுத்த ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? எல்லா கடவுளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, தர்மத்தின் படி வாழ. தர்மன்றது என்ன? எங்களுக்கு சாப்பாடு போகிறது மட்டும் கிடையாது, தர்மன்றது எல்லா வகையான நல்ல விஷயங்கள் செய்கிறது தான் தர்மம். நம்ம நினைக்கிறோம், நான் வந்து ஒரு 10 ரூபா கோயிலில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் 10 ரூபா வந்து கொடுத்தேன், நான் இன்னைக்கு தர்மம் பண்ணிட்டேன். அது கிடையாது தர்மன்றது. எந்த மனுஷனுக்கு எது தேவைப்படுதோ அது உங்களுக்கு இருந்தால் அதை பூர்த்தி செய்வது தான் தர்மம். அதை தர்மத்தின் படி உங்கள் வாழ்க்கையாக வாழணும், உண்மையாக இருக்கணும், தொழிலில் நேர்மையாக இருக்கணும், எல்லா உறவுகளையும் மதிக்கணும், யாரையும் எந்த ஒரு இடத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்ற உயிரை தன் உயிர் மாதிரி நினைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கைய வாழ்க்கைன்றது. அப்போ இந்த தர்மத்தின் படி வாழ்ந்தால் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமும் நிறைந்த நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். அப்போது உங்கள் தலையெழுத்து எப்படி எழுதியிருக்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீ ஊதியம் பெறுவாய், நீ ஊதியம் பெறக்கூடியதை ஒரு பகுதியை ஏழைங்களுக்காக செலவு பண்ணு, மீதியை உனக்காக வச்சுக்கோ. நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் உனக்கு 12 ரூபா பத்தில் நினைக்காத, நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதில் 1 ரூபா தானத்துக்கு வச்சுக்கோ, 9 ரூபா நீ வந்து உனக்கு வச்சுக்கோ. நீ இப்படி கொடுக்க கொடுக்க அதிகமாக அதிகமாக சாரி நீ நிறைய கொடுக்க கொடுக்க உனக்கு அதிகமாக எங்கேருந்து கிடைக்கும்? தெய்வத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், நம்ம செயல் சுத்தமாக இருக்கணும், நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை
நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாவே பிரச்சனைகள் தீரும். இப்போ உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்க போகுது? எல்லாருடைய தலையெழுத்தும் கடவுள் இப்படி தான் வச்சுருக்காரு. இப்போ வாழ்க்கைன்றது உங்கள் கையில் இருக்கே தவிர ஒவ்வொரு கோயிலையும் அந்த சாமிக்கிட்டையும் இல்லை. அந்த சாமி என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எப்படி கடவுள் வந்து உங்களுக்கு எழுதினாரோ அதை அந்த சாமி கொடுத்துரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாமி உங்களுக்கு எதையும் கொடுக்காது. நல்லா படித்தவனுக்கு அவன் எக்ஸாம் எழுதுகிறான்னா டீச்சர் வந்து மார்க் கொடுப்பார். டீச்சர் கண்டிப்பாக மார்க் கொடுக்கறவர் தான், ஆனால் அவர் யாருக்கு கொடுப்பார்? நல்லா படித்த பையனுக்கு தான் கொடுப்பார், படிக்காத பையனுக்கு கொடுக்க மாட்டார். அப்போ வாழ்க்கையில் எதையுமே வந்து நம்ம செய்யாமல் கோயிலில் போயிட்டு கடவுளே எனக்கு அதை கொடுன்னா அந்த சாமி கொடுக்காது. அந்த சாமிக்கு எங்கள் யாருன்னே தெரியாதுங்க. உங்களை அந்த கடவுள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருந்து யோசிச்சு பாருங்கள். எதுவுமே டெக்ஸ்டாக எழுதி வைக்க முடியாது. இது இப்படி பண்ணால் இதுக்கு அது அப்படின்னு அது நம்மளாக எடுத்துக்கிட்டது. புறாவுக்கு சாப்பாடு கொடுங்க, எல்லாமே ஒரு தர்மம் தான். புறான்றது சின்னதாக இருக்கிறதால அதுக்கு வந்து மதிப்பு இல்லைன்னு இல்லை. கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எல்லா ஆத்மாவிலையும் ஒன்று தான், மனுஷனுக்குன்னு தனி கிடையாது, எறும்புக்குன்னு தனி கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவருடைய குழந்தைகளாக நாம் இருக்கோம். அப்போது நாமளும் அந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறோம், ஆனால் செயல்படுத்த மாட்டேன்றோம். கடைசியில் காலத்தை குறை சொல்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம், எங்கெங்கேயோ போய் யாராருக்கிட்டே என்னென்னமோ கேட்குறோம். ஒருத்தவங்க ஜூலையில் நல்லா இருக்குதுன்றாங்க, ஒருத்தவங்க ஜனவரியில் நல்லா இருக்குதுன்றாங்க, ஒருத்தவங்க டிசம்பரில் நல்லா இருக்குதுன்றாங்க. அப்போது மாதம் வருஷத்தில் ஒரு மனுஷனுக்கு 3 மாதம்தான் நல்லா இருக்குமா, மீதி இருக்கிற மாதம் சரியில்லாமல் போயிடுமா? அப்போ எல்லா இடத்துலையும் கடவுள் எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய தலையெழுத்தை அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக கேட்டால் ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது 2 மடங்கு கொடுப்பதற்கு இதுதான் அவர் உங்கள் தலையெடுத்தை எழுதுனால ஒரு மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தீங்கன்னா 10 பேருக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. நிறைய உதவிகள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்குதோ, என்ன கொடுக்குறீங்களோ அது நமக்கு கிடைக்குன்ற ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகும். ஸோ எல்லாத்தையும் மனசார செய்யுங்க. அந்த மனசு தான் நமக்கு தேவை. அந்த மனசு நமக்கு வந்துருச்சுன்னா அத்தனை விஷயங்களும் சீக்கிரமாக பொடி பொடி ஆகி உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் மென்மேலும் சிறக்கும். இது மாதிரியான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் சொல்லி இந்த கேள்வியை கேட்ட சாய்ராமுக்கு நன்றிகளை சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.